நேபாளத்தில் நிலவும் அரசியல் குழப்பங்களுக்கு தீர்வு காண்பதற்காக சீனா 4 பேர் கொண்ட குழுவை நேபாளத்துக்கு அனுப்பியுள்ளதாக நேபாள பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச துறையின் துணை மந்திரி குவோ யோஜா தலைமையில் குழுவினர் சமாதான முயற்சியில் ஈடுபட உள்ளதாக அந்த பத்திரிகை கூறியுள்ளது. கடந்த வாரம் நேபாள நாடாளுமன்றத்தை கலைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அங்கு முன்பே தேர்தல் நடத்த அதிபர் பித்யா தேவி பண்டாரி உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தில் பிரதமர் கே.பி. சர்மா ஒலி தலைமையிலான நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி நடைபெறுகிறது. கடந்த 2018 கே.பி. சர்மா ஒலி தலைமையிலான சிபிஎன்யுஎம்எல் மற்றும் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாகர பிரசந்தா தலைமையிலான சிபிஎன் மாவோயிஸ்ட் மையம் இணைந்து நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்டது. பிரசந்தா கோஷ்டிக்கு பெரும்பான்மை அதிகாரம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சில மாதங்களாக இரண்டு தரப்புக்கும் இடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. பிரதமர் கே.பி. சர்மா ஒலி அரசு மற்றும் கட்சி பணிகளை இணைத்து பார்ப்பதால் அவரால் சரியாக செயல்பட முடியவில்லை. எனவே அவர் பதவி விலக வேண்டும் என பிரசந்தா தரப்பில் கூறப்பட்டது. இது தொடர்பாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதும் நல்ல முடிவு கிடைக்கவில்லை. கடந்த ஜூன் மாதம் இந்தியாவின் சில பகுதிகளை இணைத்து நேபாள பிரதமர் புதிய தேசிய வரைபடத்தை வெளியிட்டார். அவர் சீனாவுக்கு ஆதரவாக உள்ளதாகவும் பதவி விலக வேண்டும் என்றும் நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 19 தேதி கே.பி. சர்மா ஒலி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டமும் நடைபெற்றது. அப்போது நாடாளுமன்றத்தை கலைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தீர்மான நகல் அதிபர் பித்யா தேவி பண்டாரிக்கு அனுப்பப்பட்டது. அடுத்த சில மணி நேரங்களிலேயே நாடாளுமன்றத்தை கலைப்பதாக அதிபர் பண்டாரி அறிவித்தார். மேலும் ஏப்ரல் 30 மற்றும் மே 10 தேதியும் 2 கட்டங்களாக தேர்தலை நடத்தவும் உத்தரவிடப்பட்டது. இந்த அரசியல் குழப்பத்தால் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி உடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேபாளத்தில் நிலவும் அரசியல் குழப்பங்களுக்கு தீர்வு காண்பதற்காக சீனா 4 பேர் கொண்ட குழுவை நேபாளத்திற்கு அனுப்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக காத்மாண்டு போஸ்ட் பத்திரிகை வெளியிட்ட செய்தியில் கூறியுள்ளதாவது, நேபாளத்தில் நிலவும் அரசியல் குழப்பங்களுக்கு தீர்வு காண்பதற்காக சமரசம் ஏற்படுத்துவதற்காகவும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச துறையின் துணை மந்திரி குவோ யோஜே தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவினர் நேபாளம் வருகின்றனர். இந்த குழுவினர் சீனா சதர்சன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் ஞாயிற்றுக்கிழமை காலை நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் தரையிறங்க உள்ளனர். இது நேபாளத்தில் காணப்படும் நிலைமையை நேரடியாக மதிப்பிடுவதற்கான பெய்ஜிங்கின் முயற்சி என அந்த பத்திரிகை கூறியுள்ளது. சீனாவுக்கு ஆதரவாக நேபாளம் இருந்து வரும் நிலையில் அந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்பத்தை தீர்ப்பதற்காக சீனா உடனடியாக தன்னுடைய அதிகாரிகளை அனுப்பி அங்கு நிலவும் குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தனக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்த முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. என்சிபி கூட்டணி பிரிவின் வெளியுறவுத்துறை துணைத் தலைவர் பிஷ்ணு ரிஜால் சீன குழுவினரின் வருகையை உறுதி செய்துள்ளார். ஆனால் இது தொடர்பான விவரங்களை தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார்.